ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அமுதுணவு சமையல். ஆடி வெள்ளி லக்ஷ்மி பூஜை வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படின்றத உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வாசலில் மா கோலம் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மா இலையும் கட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக மா கோலம் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து வந்து அம்பாளுக்கு நெய்வேதியை ரெடி பண்ணிடலாம். நெய்வேதியத்துக்கு வந்து நான் வந்து வடையும் சக்கரை பொங்கலும் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் பருப்பு வந்து நல்லா ஊறியிருக்கு. நான் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா வடிச்சுட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பில அரைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம இதை சேர்த்தும் வடை செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைனா வெறும் மிளகு சேர்த்தும் வடை செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் மிளகு மட்டும்தாங்க சேர்க்க போகிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு நல்லா கரைஞ்சி மாவோடு சேர்கிற அளவுக்கு நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இங்கே வந்து கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கையில் வந்து இந்த மாதிரி தண்ணியை தொட்டுட்டு நம்ம வடை போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கையில் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம கரெக்டாக வடை ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போடலாம். இப்போ இதே மாதிரி தட்டி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்தும் பண்ணிக்கலாம். எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா மாவு வெந்து வரும். இப்போ வந்து வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லா அந்த எண்ணெயெல்லாம் இருத்துட்டு வடையை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டுக்கலாம். அடுத்து வந்து சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். நான் எடுத்துருக்க பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தான் வேகும். ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அரிசி வந்து கூடவோ குறைவோ எடுத்துக்கோங்க. நான் இந்த பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். நான் ரெகுலராக வைக்கிற ஒரு பொங்கல் வைக்கிற பாத்திரம் தாங்க இது. இப்போ இதை வந்து ரெண்டு வாட்டி அரிசி வந்து நல்லா கழுவிடலாம். இப்போ ரெண்டு வாட்டி வந்து அரிசி நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து ஒரு 4.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் வந்து நல்லா குழைவாக இருந்தால் தாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரைஸ் வந்து நல்லா வெந்து குழைய வேணுன்றதுக்காக நான் 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி வந்து கூடவோ குறைவோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 4.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இது அரிசி வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து ஒலை மாதிரி வச்சு தண்ணி வச்சு கூட நீங்கள் வந்து அரிசி அப்புறமா கழுவி சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே இதேமாதிரி மொத்தமாக கழுவி வச்சுருவேன். இதுவே வந்து ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வரப்போகுது. இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா எவ்வளோ குழைவாக வேக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா குழைவாக வந்து அரிசியை வேக வச்சுட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவாக வருங்க சக்கரை பொங்கல். நல்லா வழிய வழிய வரும். எப்போவுமே பொங்கல் வைக்கும் போது அந்த மாதிரி நிறைவாக வைங்க. குறைவாக வச்சுன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்கும், குறைவாக இருக்கும். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு குறைவாக வந்திருக்கு. ஒரு 15 நிமிஷமாக நல்லா வேக வச்சு சிம்மில் வச்சு இப்போ வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை வந்து நல்லா ரைஸ் வெந்து நல்லா இந்த அளவுக்கு குறைவாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெள்ளை கரைசல் சேர்க்கணும். வெள்ளத்தை ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சிக்கலாம். இது இருக்கட்டும். வெள்ளம் கரைசல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெள்ளம் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் வந்து கல் மண் தூசிருக்கோங்க. அதுக்காக தான் இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணும் அவசியம் இல்லை. இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை பொங்கலோடு சேர்த்துடலாம். பொங்கலை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கல் மண் தூசிலாம் ஃபில்டரில் நின்றுடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை பாகு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா வந்து மீதி வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெள்ளம் கரெக்டாக இருக்குங்க. இனிப்பு நீங்கள் வந்து கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி வழிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா உள்ளே வந்து வெள்ளைப்பாக எல்லாத்தையும் இழுத்துக்குவோம். பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற வெள்ளத்தையும் வந்து நம்ம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த பாத்திரம் வந்து எப்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா வெள்ளை கரைசலுமே சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ளை கரைசல் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பொங்கலோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷமாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 4 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப
நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு சிட்டிகை வந்து நான் வந்து பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறேங்க. அது வந்து சேர்த்தா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் ரொம்ப சேர்த்துற வேண்டாம், ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதும். அதுவே வந்து இந்த பொங்கலுக்கு வந்து இந்த குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பச்சை கற்பூரம் சேர்த்தோம்னா நமக்கு கோயிலில் கிடைக்கிற அதே ஃப்ளேவரில் நல்லா வாசமாக இருக்குங்க பொங்கல். அதுக்காக தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம முந்திரி திராட்சை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் முந்திரியும் திராட்சையும் எடுத்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வறுப்பட்டதும் நம்ம திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ திராட்சை நல்லா வறுப்பட்டதும் நம்ம பொங்கலோடு சேர்த்துடலாம். பொங்கலோட சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வழிய வழி இருக்குல்ல, ஒரு 5 நிமிஷம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் உள்ளே இழுத்துக்கும். ஸோ அப்போ வந்து பொங்கல் வந்து நிறைவாக இருக்கும். நமக்கு கோவிலில் பொங்கல் வச்சாலும் இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பூஜை ரூமும் பார்த்திங்கன்னா நான் காலையிலே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கேன். எப்போவுமே எந்த ஒரு காரியம் செய்யும் போது மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் குங்கும மஞ்சள் வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் வந்து குங்குமம் வச்சுருக்கேன். அம்பாள் படத்தில் லக்ஷ்மி படத்தை வந்து பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம்லாம் வச்சு மாலைலாம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு அம்பாளுக்கு வந்து ஒரு புடவை, ஜாக்கெட்டு, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தாலி, மஞ்சள் குங்குமம் செட்டில் வச்சுருக்கேன். பழம் வச்சுருக்கேன். அர்ச்சனைக்கு கொஞ்சமாக பூவும் எடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீபம் காட்டுறதுக்கு தீபக்கரண்டி வச்சுருக்கேன். அதில் விபூதி கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். ஊதுபக்தியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரத்தில் வந்து தண்ணியும் வச்சுருக்கேன் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பழத்தில் வந்து வாழைப்பழம்லாம் வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் வச்சுருக்கேன் உடைக்கிறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீசஸ்லாம் வச்சுருக்கேன் வர சுமங்கலிகள் கொடுக்கறதுக்காக. வெத்தலைப்பாக்கு, பழம், மஞ்சள் குங்குமம், தாலியெல்லாம் வச்சு ப்ளவுஸ் பீஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஹாலில் தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா வரவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்க. ஹாலில் தான் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 108 அம்மன் போற்றி சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து சொல்கிறத விட கேட்குறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்போ நம்ம சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ணன் லக்ஷ்மியே போற்றிவோம், அமிர்த லக்ஷ்மியே போற்றிவோம், அம்சலக்ஷ்மியே போற்றிவோம், அருள்லக்ஷ்மியே போற்றி ஓம், அஷ்டலக்ஷ்மியே போற்றிவோம், அழகு லக்ஷ்மியே போற்றிவோம், ஆனந்த லக்ஷ்மியே போற்றி, ஆகம லக்ஷ்மியே போற்றி, ஆதி லக்ஷ்மியே போற்றி, ஆத்மலக்ஷ்மியே போற்றி, அருள்லக்ஷ்மியே போற்றி, இஷ்டலக்ஷ்மியே போற்றி, இதயலக்ஷ்மியே போற்றி, இன்பலக்ஷ்மியே போற்றி, ஈகை லக்ஷ்மியே போற்றி, உலக லக்ஷ்மியே போற்றி, உத்தம லக்ஷ்மியே போற்றி, எளிய லக்ஷ்மியே போற்றி, ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றி, ஒளி லக்ஷ்மியே போற்றி, ஓங்கார லக்ஷ்மியே போற்றி, கஜலக்ஷ்மியே போற்றி, கனகலக்ஷ்மியே போற்றி, கம்பீர லக்ஷ்மியே போற்றி, கனகலக்ஷ்மியே போற்றி, கிரகலக்ஷ்மியே போற்றி, குணலக்ஷ்மியே போற்றி, குங்குமலக்ஷ்மியே போற்றி, குடும்பலக்ஷ்மியே போற்றி, குலலக்ஷ்மியே போற்றி, கேசவலக்ஷ்மியே போற்றி, கோவிந்தலக்ஷ்மியே போற்றி, சர்வலக்ஷ்மியே போற்றி, சக்தி லக்ஷ்மியே போற்றி, சங்குல லக்ஷ்மியே போற்றி, சந்தான லக்ஷ்மியே போற்றி, லக்ஷ்மியே போற்றி, சிங்கார லக்ஷ்மியே போற்றி, சில்லாட லக்ஷ்மியே போற்றி, சீதா லக்ஷ்மியே போற்றி, சுப்புலக்ஷ்மியே போற்றி, சுந்தரலக்ஷ்மியே போற்றி, சூரியலக்ஷ்மியே போற்றி, செல்வலக்ஷ்மியே போற்றி, செந்தாமரை லக்ஷ்மியே போற்றி, ஸ்வரூப லக்ஷ்மியே போற்றி, ஸ்வர்ண லக்ஷ்மியே போற்றி, ஸ்வரூப லக்ஷ்மியே போற்றி, சௌந்தரிய லக்ஷ்மியே போற்றி, ஞான லக்ஷ்மியே போற்றி, தங்க லக்ஷ்மியே போற்றி, தனலக்ஷ்மியே போற்றி, தானி லக்ஷ்மியே போற்றி, திரிபுர லக்ஷ்மியே போற்றி, திங்கள் முக லக்ஷ்மியே போற்றி, திலகலக்ஷ்மியே போற்றி, தீபலக்ஷ்மியே போற்றி, துளசி லக்ஷ்மியே போற்றி, துர்கலக்ஷ்மியே போற்றி, தூய லக்ஷ்மியே போற்றி, தீபலக்ஷ்மியே போற்றி, தேவலக்ஷ்மியே போற்றி, தைரியலக்ஷ்மியே போற்றி, பங்காய லக்ஷ்மியே போற்றி, பாக்கியலக்ஷ்மியே போற்றி, பார்க்கட லக்ஷ்மியே போற்றி, பார்கவி லக்ஷ்மியே போற்றி, புண்ணிய லக்ஷ்மியே போற்றி, பொருள் லக்ஷ்மியே போற்றி, பொன்னீராட லக்ஷ்மியே போற்றி, லட்சுமியே போற்றி, மங்கள லக்ஷ்மியே போற்றி, மகாலட்சுமியே போற்றி, மாதவ லக்ஷ்மியே போற்றி, மாதா லக்ஷ்மியே போற்றி, மாங்கல்ய லக்ஷ்மியே போற்றி, மாசில்லா லக்ஷ்மியே போற்றி, முக்தி லக்ஷ்மியே போற்றி, மோகலக்ஷ்மியே போற்றி, வரம் தரும் லக்ஷ்மியே போற்றி, வரலட்சுமியே போற்றி, வாழும் லக்ஷ்மியே போற்றி, விளக்கு லக்ஷ்மியே போற்றி, விஜயலக்ஷ்மியே போற்றி, விஷ்ணு லக்ஷ்மியே போற்றி,
விண்புகலட்சுமியே போற்றி, வீரலட்சுமியே போற்றி, வீரலட்சுமியே போற்றி, வெங்கடலட்சுமியே போற்றி, வைரலட்சுமியே போற்றி, வைகுண்டலட்சுமியே போற்றி, நரசிம்மலட்சுமியே போற்றி, நலம் தரும் லட்சுமியே போற்றி, நாராயண லட்சுமியே போற்றி, நாகலட்சுமியே போற்றி, நாதலட்சுமியே போற்றி, நித்தியலட்சுமியே போற்றி, நீங்கலட்சுமியே போற்றி, ரங்கலட்சுமியே போற்றி, ராமலட்சுமியே போற்றி, ராஜலட்சுமியே போற்றி, ஜெயலட்சுமியே போற்றி, ஜீவலட்சுமியே போற்றி, ஜெகலலட்சுமியே போற்றி, ஜோதி லட்சுமியே போற்றி, ஸ்ரீலக்ஷ்மியே போற்றி போற்றி. இப்போ 108 அம்மன் போற்றி சொல்லி முடித்தாச்சு. இப்போ கருப்புரவத்திக்கெலாம் ஊதத்தி ஏற்றி வச்சுட்டேன். அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் வடையுமே வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கருப்புரம் ஏற்றிக்கலாம். கருப்புரத்தை வந்து வெளியிலேருந்து ஏற்றி கொண்டு வரலாம். கருப்புரம் வந்து வெளியிலேருந்து ஏற்றி கொண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம விநாயகருக்கு வந்து தீபம் காமிச்சிடலாம். காமிச்சிட்டு அப்புறம் அம்பாளுக்கு வந்து தீபம் காமிச்சிக்கலாம். இப்போ தேங்காயை நம்ம உடச்சி வச்சிடலாம். தேங்காயும் உடச்சிட்டேங்க. இப்போ சாமிக்கிட்ட வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பலகாரமும் வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அம்பாள் காலில் விழுந்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இப்போ பூஜைக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து அம்பாள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் டிஃபன் கொடுத்துட்டு ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் வச்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்டோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் நம்ம என்னக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். இது இப்படி தான் செய்யணும்னு இல்லை, இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு, யார் வேணால் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.